ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் கவி. இன்றைக்கி நம்ம உலகத்தோட உள்ள சேனலில் நம்ம எது பார்க்க போகிறோம்னா, ரஷ்யாவில் ஆஃப்டர் கிராஜுவேஷனுக்கு அப்புறம் எம்பிபிஎஸ்ஸோ இன்ஜினியரிங்கோ ஃபினான்ஸோ இல்லை எந்த கோர்ஸ் படித்தாலும் சரி, ஆஃப்டர் கிராஜுவேஷனுக்கு அப்புறம் நாம் எப்படி வந்து ஒரு ஸ்கோப்ஸ், அதாவது என்னென்ன ஸ்கோப்ஸ் இருக்குது ரஷ்யாவில் நம்ம படித்த கிராஜுவேஷனுக்கு என்னென்ன ஸ்கோப்ஸ் இருக்குது, நம்ம வந்து எப்படி அந்த வேலையை போய் அட்டைன் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து இங்கே ஒரு வேலை எடுக்கிறது, ஸோ அதை பற்றி, அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அட்டெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, எப்படி நம்ம அந்த ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டால் நம்ம அந்த பொசிஷனுக்கு போகலாம், ஸோ அதை பற்றின ஒரு கிளியர் கட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ காய்ஸ், லெட்ஸ் கெட் இன்டு வீடியோ. ஸோ காய்ஸ், நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஆஃப்டர் கிராஜுவேஷனுக்கு அப்புறம் நமக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது, எம்பிபிஎஸ்ஸோ இன்ஜினியரிங்கோ எதுவோ படிச்சிருந்தாலும் சரி, என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன தெரியுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது நம்ம இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா, இட்ஸ் அ பிக்கஸ்ட் ஸ்கேம். எஜுகேஷன் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் இந்தியாவில். அது வந்து என்னென்னா, நம்ம படிப்போம், 4 வருஷம் படித்தாலும் சரி, 6 வருஷம் படித்தாலும் சரி, படித்து முடிச்சுட்டு ஃபைனலாக போயிட்டு ஏதோ ஒரு கோர்ஸ் பண்ணிவிட்டு அந்த கோர்ஸ் சம்மந்தமான வேலை தான் எல்லாருமே பார்த்துட்ருப்போம். அப்படி இருக்க பட்சத்தில் எதுக்கு வந்து நம்ம 4 வருஷம் படிக்கணும், 4 வருஷத்தில் நீ என்ன கற்றுக்கிட்டேன்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஜஸ்ட்டு படிச்சுட்டு நான் வந்து ஒரு டிகிரி வாங்கிட்டேன், நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரோ இல்லை வந்து எம்பிபிஎஸ் ஆகிட்டனோ சம்திங் லைக் தட், உங்களுக்கு வெறும் டிகிரியை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு கம்பெனியில் வேலை கொடுப்பான்னா கண்டிப்பாக மாட்டான். ரஷ்யாவை பொறுத்தவரை எப்படின்னா, இன்டர்வியூ எப்படி நடக்கும்னா, டாஸ்க் கொடுத்து டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா மேபி லைக் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த 7G ரெயின்போ கண்ணில் கடைசியாக கூட வந்து என்னடா உனக்கு தெரியுன்றப்போ வந்து இந்த பைக்கெல்லாம் மாட்டி காமிச்சிட்ருப்பான். ஸோ அதே மாதிரி வந்து, ஃபார் எக்ஸாம்பிள், என் ஃப்ரெண்டு ஒரு ஐடி இன்ஜினியர். ஸோ அவர் வந்து வேலைக்கு போகும்போது ஜே கேவ் ஹிம் அ டாஸ்க் டு சால்வ் இட். ஸோ அவன் அதை சால்வ் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் தான், ரிசியூம் செகண்டரி தான், சால்வ் பண்ணதுக்கப்புறம் தான் தே ஜஸ்ட் ஸ்டார்டட் டு லுக் அட் ஹீஸ் ரிசியூம். ஸோ நீங்கள் என்ன ரிசியூமில் இந்தியாவில் மாதிரி என்ன வேணாலும் எழுதிட்டு போகலான்ற மாதிரிலாம் இல்லை, இங்கே வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எழுதிட்டு அதை கண்டிப்பாக அவங்க செக் பண்ணுவாங்க, நீங்கள் அதை வேலிடேட்டும் பண்ணணும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நமக்கு என்ன தெரியும், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவில் படித்த மாதிரி இங்கே வந்து படிச்சுட்டு நான் வந்து 4 வருஷம் படிச்சுட்டு எனக்கு உடனே வேலை வேணும், இந்தியாவில் அந்த மென்டாலிட்டி அப்படி தான், நான் படித்தேன் எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூ மாதிரி இருக்கும், நான் அதை பிடிச்சி எப்படியாவது போயிடுவேன், அந்த மாதிரி ஒரு ஐடியா இங்கே ரஷ்யாவில் கிடையாது. அந்த ஐடியாவோடு நீங்கள் ரஷ்யா பக்கமும் வராதிங்க, அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேலை கிடைக்காது. நீங்கள் அங்கேருந்து இங்கே வரீங்களா, ஒரு செட் ஆஃப் ஸ்கில்ஸை வளர்த்துக்குங்க. இப்போ வந்து நான் வந்து ஏர்ஸ்பேஸ் இன்ஜினியர். ஸோ எனக்கு வந்து இப்போ ஒரு ராக்கெட் இருக்குன்னா, ராக்கெட்டில் வந்து வெறும் ராக்கெட் டிசைன், நான் சும்மா ராக்கெட் படித்தேன், ராக்கெட் பற்றி படித்தேன் அப்படின்லாம் நான் சொல்லிட முடியாது. அதிலே வந்து கைடன்ஸ் இருக்குது, நேவிகேஷன்ஸ் இருக்குது, பேலிஸ்டிக்ஸ் இருக்குது, ஆர்பிட்டல் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, ஸோ ஆர்பிட்டல் மெக்கானிக்ஸ்னு சொல்லலாம், ஆர்பிட்டல் மெக்கானிக்ஸ் இருக்குது, ப்ரொபல்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவ்வளோ வெர்சட்டைலான ஒரு ஃபீல்டுக்குள்ளே, ஏரோஸ்பேஸ்ன்ற ஒரு ஃபீல்டுக்குள்ளே, ராக்கெட் சயின்ஸுன்ற ஒரு ஃபீல்டுக்குள்ளே இத்தனை ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் என்னவாக இருக்க போகிறீங்க. இப்போ எனக்குன்னா, நான் வந்து பேலிஸ்டிக்ஸ் படித்தேன். ஒரு சேட்டலைட்டை ஒரு ஆர்பிட்டில், லோ எர்த் ஆர்பிட்லேருந்து ஜியோஸ்டேஷனரி ஆர்பிட் கொண்டு போய் போகிறதுக்கு என்ன அமௌண்ட் ஆஃப் ஃபியூயல் தேவைப்படுதோ அதை வந்து நான் எப்படி குறைக்கலாம், அதுக்கான என்னென்ன மாதிரி ஆர்பிட் ஆப்டிமைசேஷன் பண்ணலான்றது தான் என்னோடய ஸ்டடி. ஸோ நான் இதில் வந்து ரொம்ப கிளியராக இருக்கிறதுனால எனக்கு தெரியும், நான் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ண போகிறேன்னா அந்த ரிசியூமில் அந்த எஸ்ஓபி இல்லை மோட்டிவேஷன் லெட்டர்னு சொல்லலாம், எஸ்ஓபி வந்து யூனிவர்சிட்டிக்கு வரும், ஒரு மோட்டிவேஷன் லெட்டர் எழுதும்போது ஐ வில் ரைட் இட் டவுன், நான் இன்ன படித்தேன், இதில் வந்து நான் இதில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கேன், இந்த பார்ட்டில் வந்து நான் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு, எனக்கு வந்து அந்த வேலை வந்து ரொம்ப சூட்டபிளான ஒரு வேலை, நான் அந்த வேலை பார்த்தேன்னா எனக்கு வந்து அதில் நிறையா ஸ்கில் அக்வயர் பண்ணிக்க முடியும், அண்ட் தென் அந்த ஸ்கில்லை வச்சு ஐ கேன் டெவலப் இட் பிட் மோர், இப்போ இருக்கிறதோட இன்னும் அதிகமான ஒரு லெவலுக்கு நான் டெவலப் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு ஐடியா உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கிறது 100% உறுதி. ஸோ இங்கே வர்றது எல்லாருமே, இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வர்ற எல்லாருமே எப்படின்னா, தி ஜஸ்ட் கம் டு ஸ்டடி, அண்ட் வர்றப்பவே என்னென்னா, இங்கே நிறைய பேருக்கு வந்து இந்தியாவில் சொல்லிக் கொடுக்குறது அப்படியே இங்கே கொண்டு வந்துடுறாங்க. லைக் நான் வந்தேன், வந்த உடனே பார்ட் டைம் பார்க்கணும், வந்த உடனே நீங்கள் பார்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட படிப்பு யார் பார்ப்பா, நீங்கள் வந்து பார்ட் டைம் பாருங்கள் இட்ஸ் ஓகே, பட் பிஃபோர் தட் நீங்கள் வந்து எதுக்கு வந்தீங்கன்னு ஒரு பர்பஸ் இருக்குது, அந்த பர்பஸை அக்கம்ப்ளிஷ் பண்ணிவிட்டு மீன்வைல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்குல்ல, யூ கேன் கோ ஒர்க் இட் அவுட், அதுக்கான மேக் மணி பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு வந்து எனக்கு வந்து இங்கே வேலை செஞ்சு தான் நான் படிக்கணுன்னா, தெர் ஆர் லாட் ஆஃப் ஸ்காலர்ஷிப் ஆப்ஷன், அது எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள், அதை வச்சுட்டு நீங்கள் அதில் அப்ளை பண்ணி நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக படிக்கலாம். அப்போ உங்களுக்கு மணி தொந்தரவு இருக்காது, ஹாஸ்டலுமே மேக்ஸிமம் ஸ்காலர்ஷிப்பில் கவர் ஆகும். அப்படி இருக்கப்போ உங்களுக்கு வந்து சின்ன அமௌண்ட் இருந்தாலே உங்களுக்கு போதும், நீங்கள் சாட்டர்டே சண்டே ஒர்க் பண்ணாலுமே உங்களால் சர்வே பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது, நீங்கள் அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் ஏன் நான் சொல்ல வரேன்னா, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட இந்தியாவிலேருந்து கேட்குறது என்னென்னா, அண்ணா நான் அதை மெக்கானிக்கல் இன்ஜினியர் அங்கே வந்து படித்தா எனக்கு வந்து நாளைக்கு அங்கே வேலை பார்க்க முடியுமா அப்படின்னா, நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிங்க, அந்த படிக்கிறப்போ நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரில் என்ன ஸ்பெஷலை
கான்வர்சேஷனில் முடிக்க போகிறீங்க. உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா என்னென்னு தெரியும், 60-70 சப்ஜெக்ட் படிக்கிறீங்க. அண்ட் தென் எனக்கும் தெரியும், என்னோட கூட படித்த பசங்களுமே இருக்கட்டும் சரி, நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் மெக்கானிக்கல் இன்ஜினியர், 4 வருஷம் படித்தோம், 60-64 சப்ஜெக்ட் சம்திங் எல்ஸ் லேபரேட்டரி எல்லாமே சேர்த்து. அண்ட் தென் அதை முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, தி டிட் கோர்ஸ் அந்த ஹெச்விஏசிஏ, ஸோ அந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் நிறையா பண்ணிட்டு தி ஸ்டார்டட் டு ஒர்க் ரிலேட்டட் டு தட் கோர்ஸ். அப்போ 4 வருஷம் நான் ஏன் படித்தேன்? ஸோ தெர் இஸ் அ க்வெஸ்டின். நீங்களும் அதே மாதிரி இங்கே வந்து படிச்சுட்டு திருப்பியும் அந்த க்வெஸ்டனை நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்காதிங்க. நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடியே யூ ஆஸ்க் த க்வெஸ்டின், நான் என்ன படிக்க போகிறேன், எதுக்காக நான் அதை படிக்கிறேன். அது உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே நீங்கள் என்கிட்ட வந்து அந்த கேள்வி கேட்க மாட்டீங்க, அண்ணா எனக்கு ஸ்கோப் இருக்குமா அப்படின்னு. உங்களுக்கு ஸ்கோப் கண்டிப்பாக இருக்கும், அதுக்கு உங்களுக்கு முதல்ல நாலேஜ் தேவை. நீங்கள் என்ன ஃபீல்டு படிக்கிறீங்களோ அந்த ஃபீல்டில் வந்து ரொம்ப நாலேஜ் அதிகமாக வளர்த்துக்கோங்க. அண்ட் தென் பி மோர் ப்ரிசைஸ்ட் அண்ட் ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக இருங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதில் வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக இருங்க. அண்ட் தென் அந்த வேலையை வந்து எப்படி சொல்லலாம், இன்னும் தெளிவாக கற்றுக்கோங்க. அண்ட் தென் கான்டாக்ட்ஸ் நிறையா வளர்த்துக்கோங்க. ரஷ்யாவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்படின்னா, நீங்கள் வந்து எந்த அளவுக்கு கான்டாக்ட்ஸ் வளர்த்துக்கிறீங்களோ, அண்ட் கான்டாக்ட்ஸ் எப்படி இருக்குன்னா ப்ரொஃபஸர்ஸ், ப்ரொஃபஸர் மூலியமாக தான் கம்பெனிஸ் போகும். இப்போ நீங்கள் டேரெக்டாக போயிட்டு அவுட் ஆஃப் த யூனிவர்சிட்டிலேருந்து போயிட்டு ஒரு கம்பெனி அட்டைன் பண்ணுறதை விட ஒரு ப்ரொஃபஸர் மூலியமாக ஒரு கம்பெனிக்கு போகிறது வந்து இன்னும் ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்து இங்கே படிக்கிறீங்க, அண்ட் தென் நல்லா படிக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஐடியா இருக்குது உங்களோட ப்ராஜெக்ட்ஸில், உங்களோட சப்ஜெக்ட்ஸில். அண்ட் தென் நீங்கள் உங்கள் ப்ரொஃபஸர்ஸ்ட்டை பண்ண ரிக்வஸ்ட் பண்ணலாம், ப்ரொஃபஸர் எனக்கு வந்து இதில் ஒரு இன்னும் ஒரு ப்ராக்டிக்கலான நாலேஜ் வேணும், ஐ நீட் அன் இன்டர்ன்ஷிப். அவர் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுவார். ரஷ்யான் மட்டும் இல்லை, உலகத்தில் இல்லை எந்த நாட்டில் இருந்தாலும் அவர் கான்டாக்ட் இருந்துச்சுன்னா ஹீ கேன் சஜெஸ்ட் யூ வித்வுட் காஸ்ட். அதெல்லாமே இன்டர்ன்ஷிப்பு ப்ரொஃபஸர் மூலியமாக நீங்கள் போனீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் மீன்ஸ் லைக் இன்டர்ன்ஷிப் பண்ணுறது, அங்கே போய் தங்குறது, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூனிவர்சிட்டி ஃபண்டிங்ஸ் இருக்கும். இல்லைன்னா வந்து ப்ரொஃபஸர் மூலியமாக கான்டாக்ட்ஸ்னால உங்களுக்கு எதாவது ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் போகும்போது நீங்கள் ஒரு கம்பெனியில் எங்கே இன்டர்ன்ஷிப் பண்ணுறீங்களோ அங்கேயே உங்களை வேலைக்கு எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்குது, தியரிட்டிக்கல் நாலேஜும் இருக்குது, அண்ட் தென் யூ ஹேவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின்ட் இன் தி லெபரட்டரி ஆர் சம் கம்பெனிஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களோட ரெசியூம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். நான் இந்த யூனிவர்சிட்டியில் படித்தேன், இந்த இடத்துல வந்து நான் வந்து வேலை பார்த்துருக்கேன், எனக்கு இது ஓரியன்டாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸோ எனக்கு இந்த வேலையை கொடுத்தீங்கன்னா இட் வில் பி மச் பெட்டர், நானும் நல்லா நிறைய விஷயம் அதில் கற்றுப்பேன், அண்ட் தென் ஐ கேன் டூ சம்திங் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த கம்பெனி. நம்ம ரிசியூமில் ஃபஸ்ட்டு எழுதுவோம்ல ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்கான ரியல் அர்த்தமே இது தான். நம்ம சும்மா போயிட்டு நாம ஒன்று படிச்சுட்டு ஏதோ ஒரு கம்பெனியில் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு உங்கள் கம்பெனியை நான் நல்லபடி நாங்கள் வேலை பார்க்குறதுனால உங்கள் உங்கள் கம்பெனிக்கு இன்னும் பேர் கிடைக்கும் அது மாதிரிலாம் நம்ம சொல்கிறது வந்து ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயம். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, இந்த படித்த படிப்புக்கு எனக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்குது, இதில் நான் வந்து உங்கள்கிட்ட வேலை பார்த்தேன்னா கண்டிப்பாக அந்த கம்பெனிக்கு நீங்கள் எதனா ஒன்று பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு அந்த வேலை தெளிவாக தெரியும், அண்ட் தென் அதில் உங்களுக்கு நிறையா நாலேஜ் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் எதனா புதுசாக டெவலப் பண்ணலாம். அந்த கம்பெனியோட ஆர்என்டிக்கு நீங்கள் மெசேஜ் எழுதலாம், மெயில் எழுதலாம். நீங்கள் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா யூ கேன் ரைட் அண்ட் மெயில், நான் வந்து இந்த இது படிச்சிருந்தேன், இங்கே வந்து இந்தளவுக்கு நான் கற்றுக்கிட்டேன், இதில் நம்ம இது சேஞ்ச் பண்ணால் இந்த மெட்டீரியலை நம்ம இன்னும் பெட்டர்மெண்ட்டாக கொண்டு வரலாம் வித் லோ காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்என்டிக்கு எழுதுனீங்கன்னா ஃபார் ஷுர் உங்களுக்கு வந்து இன்னும் பொஷனும் மேலே போகும், அண்ட் தென் யூ வில் கெட் அ மோ பெட்டர் சேலரி ஆர் வாட் எவர் இட் இஸ். ஸோ இதுதான் உங்களோட தாட் ப்ராசஸாக இருக்கணும். நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருக்கீங்கன்னா இன்ஜினியர் இஸ் அ கிரியேட்டர். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கணும். இப்போ டாக்டர்னு சொன்னால் கடவுளே சொல்கிறோம்ல, டாக்டர் மட்டும் கிடையாது, ஈவன் இன்ஜினியர் ஆர் ஃபினான்ஷியர் வாட் எவர் இட் இஸ் அவங்க எல்லாமே புதுசாக கிரியேட் பண்ணுறாங்கதே. நீங்கள் வந்து எவ்ரிடே வந்து ஜஸ்ட் நான் போகிறேன் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன் திருப்பி வந்தேன் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் நார்மலாக ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கலாம். ரஷ்யாவில் வந்து யூ வாண்ட் அக்வேர் அ ஜாப் இன் யுவர் ஃபீல்டுனா அதுக்கு செட் ஆஃப் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அவசியம். உங்கள்கிட்ட சொல்லியிருந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் நான் வந்து நான் என்னென்ன ஸ்கோப்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். ஸ்கோப்ஸ் எப்படி கிடைக்குன்னா யூ வில் ஹாவ் டு யூ ஹாவ் யுவர் ஸ்கில்ஸ் அண்ட் தென் வித் த ஸ்கில்ஸ் யூ வில் அக்வேர் யுவர் ஸ்கோப். லைக் என்னென்ன வேலையெல்லாம் இருக்கோ அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி இல்லை நான் சும்மா வந்து கால் சென்டர் வேலைக்கு போகிறேன், இல்லை வந்து சும்மா ஏதோ ஒரு கம்பெனியில் ஏதோ ஒரு வேலைக்கு போகிறேன் அப்படின்னா வந்து ஃபார் ஷுர் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் வந்து ரஷ்யாவில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது என்னென்னா, ரஷ்யாவில் வேலை வேணும்னா யூ நீட் ஹாவ் டு ஹாவ் த லாங்குவேஜ். ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்தியாவிலேருந்து வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் பேர் என்னென்னா, நான் வந்து கஷ்டப்படக்கூடாது, நான் வந்தேன் படித்தேன் வேலை கிடைக்கணும்னா இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி தான் நிறைய பேர் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுட்ருக்காங்க. அந்த மாதிரி படிக்கிறவங்க படித்து முடிச்சுட்டு திருப்பி மூட்டை கட்டு ஊருக்கு போக வேண்டியது தான். ஏன்னா வந்து அவங்களால வந்து இங்கே ஒரு கம்பெனியில் போயிட்டு தே கே நாட் சஸ்டெயின். ஏன்னா கம்பெனியில் இருக்க எல்லாமே ரஷ்யனில் தான் இருக்கும். அந்த வேர்டிங்ஸாக இருக்கட்டும், மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், இப்போ நம்ம மானிட்டர்னு சொல்கிறோம், கீபோர்டுன்னு சொல்கிறோம், கீபோர்டை இங்கே வந்து கிளவியத்தூரம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நமக்கு என்னன்னே தெரியும், அந்த வார்த்தை எனக்கு நுழையிறதுக்கே 2-3 நாள் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் நீங்கள் இங்கே வந்து ஒரு ரஷ்யன் கம்பெனியில் வேலை செய்யணும், அவங்க கூட பழகணும்னா யூ ஹாவ் டு ஹாவ் சம் பேசிக் நாலேஜ் இன் ரஷ்யன். ஈதர் நீங்கள் ரஷ்யன் லாங்குவேஜ் கோர்ஸ் படிங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் மட்டும் உங்கள் மெயின் கோர்ஸ் படிங்க. இல்லையா நான் வந்து ரஷ்யன் லாங்குவேஜ்லேயே ஃபுல் கோர்ஸையும் படிச்சிருங்க.
இங்கே பேச்சுலர்ஸோ இல்லை மாஸ்டர்ஸோ ரஷ்யன் லாங்குவேஜ்லேயே படிச்சிருங்க. அப்போது உங்களுக்கு ரஷ்யன் லாங்குவேஜ் ப்ரொஃபஸர்ஸு காண்டாக்டில் இருப்பாங்க. அண்ட் தென் ப்ரொஃபஸர் மூலியமாக உங்களுக்கு நிறையா காண்டாக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்களும் நாலு பேர்கிட்ட உங்களை பற்றியும் சொல்லலாம், நான் வந்து இன்ன படிச்சிருக்கேன், எனக்கு இன்ன ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கன்வே பண்ணுறதுக்கு யூனிட் பேசிக் ரஷ்யன் லாங்குவேஜ். ஸோ நான் ஃபஸ்ட்டு ரிக்வெஸ்ட் பண்ணுறது என்னென்னா, ரஷ்யன் லாங்குவேஜ் கற்றுக்கோங்க. அண்ட் தென் ரொம்ப முக்கியம், செட் ஆஃப் ஸ்கில்ஸ் நிறையா வளர்த்துக்கோங்க ரிலேட்டட் டு யுவர் ஃபீல்ட். அதுக்கப்புறமாட்டி நீங்கள் இந்த கொஸ்டினை யார்ட்டையுமே கேட்க மாட்டீங்க, அண்ணா நான் படித்தா வேலை கிடைக்குமாண்ணா, கண்டிப்பாக நீங்கள் அந்த கேள்வி கேட்கவே மாட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா வேலை கிடைக்கும். நல்லா படிக்கிறது முக்கியம் இல்லை, ஏன் படிக்கிறோம் எதுக்கு படிக்கிறோம்னு ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டியான நாலேஜ் இருந்துச்சுன்னா ஃபார் ஷுர் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கண்டிப்பாக, ஏன்னா டுவெல்த்து முடிச்சுட்டு வர நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். அண்ட் தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டுவெல்த்து முடிச்சுட்டு வந்திருந்தாலும் சரி, இல்லை வந்து பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் ரஷ்யாவை பற்றின அப்டேட்ஸ் கிடச்சிட்டே இருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களால் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், சி பை பை ஃப்ரம் ஆவி.